இருபத்தி ரெண்டு அல்லது எண்பத்தி நாலுல கொண்டு வரப்பட்ட எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தில் எந்த அடிப்படையில் குண்ட சட்டத்தின் கீழ் ஒருவர் வருவார் என்று சொன்னால் இப்பொழுது இணைக்கப்பட்ட அந்த வீடியோ பைரஸில் இருந்து மணல் கொள்ளையர்கள் பெண்களை கடத்துபவர்கள் விபச்சாரத் தொழில் செய்பவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இந்த பெண்களை கடத்துபவர்கள் விபச்சாரத் தொழில் செய்பவர்கள் பல்வேறு கொலை குற்றங்களும் பல்வேறு குற்றங்களை தொடர்ச்சியாக செய்பவர்கள் தான் இந்த பெண்களை கடத்துபவர்கள் விபச்சாரத் தொழில் செய்பவர்கள் பல்வேறு கொலை குற்றங்களும் பல்வேறு குற்றங்களை தொடர்ச்சியாக செய்பவர்களை தான் இந்த பிணையில் வர முடியாத அந்த குண்ட சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் தோழர் திருமுருகன் அவர்கள் ஒரு நினைவேந்தருக்கு அறிவுகளை விடுத்துவிட்டு ஒரு பண்பாட்டினுடைய நிகழ்வை தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அந்த நினைவு கூற வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் கைது செய்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு காரணம். அன்பான தோழர்களே, மே 17 இயக்கம் 2009க்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னாலும் நாங்கள் சரியான அரசியல் பொருளாதார புவிசார் அரசியல் பொருளாதாரத்தை முழுமையாக புரிந்து கொண்டுதான் இந்த இயக்கத்தை நாங்கள் கட்டமைத்தோம். 2009 இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த இயக்கங்களும் இல்லையா? 2009 இந்த நாட்டில் எந்த தேர்தல் கட்சிகளும் இல்லையா? ஏன் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டோம்? ஏன் அந்த செய்திகள் மறைக்கப்பட்டன? ஏன் எதிரிகளை குறிப்பறிந்து எதிரிகளாக அறிவித்து போராடவில்லை? நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது எங்களிடம் கேட்டார்கள், எங்களுக்கு அரசியல் தெரியுமா என்று. நாங்கள் ஏனென்று சொன்னால் முதல் கூட்டம் இந்து நாளிதழுக்கு எதிராக போராட்டம், இந்து நாளிதழுக்காக ஒரு கண்டன கூட்டத்தை ஆரம்பித்தோம். ஏன் இந்த கூட்டத்தில் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு பத்திரிகையை முதல் முறையாக இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு ஒரு பத்திரிகை, இந்த நாட்டினுடைய 100 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பத்திரிகையை நாங்கள் ஏன் தெரிவு செய்தோம் என்று சொன்னால், இனப்படுகொலையில் அதனுடைய பங்களிப்பை விரிவுபடுத்தி காட்ட வேண்டும். ஏனென்றால் நான்காவது தூணாக இருக்கின்ற, ஜனநாயக வெளியாக இருக்கின்ற எல்லா அறிவாளிகளும் எழுதுகின்ற ஒரு பத்திரிகை இனப்படுகொலையை மறைத்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக குறிப்புணர்ந்து அந்த பத்திரிகை தேர்வு செய்து நாங்கள் சொன்னோம். மே 12 இருந்து மே 18, 19 வரை உலகெங்கிலும் உள்ள பத்திரிகைகள், ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு ஊடகங்களிலும் லீ மாண்டலிலும் கார்டியனிலும் பல்வேறு செய்தி ஊடகங்களிலும் சேனல், அத்தனை வெள்ளைக்கார ஏகாதிபத்திய நாடுகளில் உள்ள பத்திரிகைகள் செய்தி வந்து கொண்டிருந்த பொழுது முதல் பக்கத்தில் நாம் இனப்படுகொலைக்கான எந்த புகைப்படத்தையோ எந்த ஆவணங்களோ எந்த தமிழ் ஊடகங்களில் கூட வரவில்லை. அவ்வளவு அவலச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தோழர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் 2009 ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் அவ்வளவு மோசமான அவலச்சூழலுக்கு நாம் உள்ளாக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் டைட்டில் பார்க்ல வந்து பெரிய சாப்ட்வேர் கம்பெனிஸ் இங்க உரகடத்துல இருந்து சீபிரமத்தில இருந்து ஒரு இரண்டாவது ஒரு சிஎட்டல் சொல்லக்கூடிய அந்த கார் மெக்கானிக் பண்ணக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க, அமெரிக்கால ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உள்ள பல்வேறு வளர்ச்சி அடைந்த தேசமாக மாநிலமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் தான் செய்திகள் மறுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். நீங்கள் செய்திகள் மறுக்கப்பட்டால் நீங்கள் ஆடுகளாக பலியாக்கப்படுவதை நீங்கள் அறியாமலே தலையை நீட்டுவீர்கள். ஆகவே சரியான புள்ளியை முதல் கூட்டத்தில் தேர்வு செய்தோம். இந்த கூட்டத்திலும் சரியான புள்ளியை தேர்வு செய்திருக்கோம். தமிழ் இன உரிமை மீட்பிற்காக தேர்தல் அரசியல் இல்லாத மக்கள் திரள் போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அதை சாதித்து விட முடியும் என்கின்ற மக்கள் திரள் போராட்டத்தின் மூலமாகத்தான் அதை சாதித்து விட முடியும் என்ற காரணத்தால் தான் உங்களை அழைத்து இந்த முடியும் என்கின்ற நம்பிக்கை ஜல்லிக்கட்டில் நிகழ்ந்ததா? 2012 கேட்டோம், 2013 கேட்டோம், 2014 கேட்டோம். 2016 மெரினா கடற்கரையில் தமிழர் கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட பொழுதுதான் பாராளுமன்றம் இறங்கி வந்தது. ஏனென்று சொன்னால் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு விகிதாச்சார அடிப்படையில் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் எதையும் சாதித்து விட முடியாது. அப்படி நீங்கள் இந்த அரசு வேகமாக எழுந்து நின்று சொல்லும் என்று சொன்னால், 356வது பிரிவின் கீழ் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இந்த அரசு செயல்பட்டது என்று சொன்ன கவர்னருடைய ஆட்சியை இந்த நாட்டில் கொண்டு வந்து விட முடியும். நமது குடிமை இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்திலும் நமது குடிமை இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்திலும் தான் இருக்கிறது. நமது உரிமைகள் எல்லாம் அங்குதான் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாடு சமச்சீரற்ற வளர்ச்சியற்ற நாடு அல்ல. புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, பீகார் ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, உத்தரப்பிரதேசம் ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, கர்நாடகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தமிழ்நாடு வேறு விதமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அந்த வளர்ச்சியினுடைய சமச்சீரற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 56 நாம் முதல் முதலாக இந்த நாட்டு பெரியாரிஸ்டுகள் கொளுத்தினார்கள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொளுத்தினார்கள். திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் தான்
தென்னிந்திய நலவுரிமை சங்கத்தில் இருந்து நீதி கட்சியில் பிறகு சமூக வெள்ளக்காரனுடைய காலத்தில் 90% நிர்வாகத்தில் 90% 95% பார்ப்பனர்களால் நிரப்பப்பட்ட இந்த நிர்வாகத்தில் தான் சமூக நீதிக்கான குரல் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாகாணத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒலித்தது. இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அன்பான தோழர்களே, வந்தேறி அரசியலுக்கு ஆட்பட்டு அழிக்கப்படுவீர்கள். உலகெங்கிலும் உள்ள தோழர்கள் இங்கு ரோஹிங்கியாவில் கொலை செய்யப்பட்டு 12ஆம் நூற்றாண்டில் வந்தார்கள். 1977 வந்து குடியேறியவர்கள். இதன் அடிப்படையில் தான் 5000-க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை பச்சையாக வெட்டி வெட்டி துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டினுடைய மூலவளத்தை அந்த நாட்டினுடைய வளத்தை திருடுகின்ற எந்த அரசியலும் அங்கு இருக்கக்கூடிய புத்திஸ்ட் பேரினவாதத்தால் சொல்ல முடியவில்லை. இந்த நாட்டில் ராணுவத்தை தனியார் மயமாக்கிறார்கள், நாங்கள் எதிர்க்கிறோம். யார் தேசபக்தர்கள்? இந்த நாட்டினுடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தை இந்தியாவினுடைய அரசு தான் கையில் வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். யார் தேசபக்தர்கள்? நாங்களா? இந்த நாட்டினுடைய ராணுவத்தை அம்பானிக்கும் அதானிக்கும் டாட்டாவிற்கும் மகேந்திராவிற்கும் விற்று கொண்டிருக்கின்ற, கையெழுத்து போடுவதற்காக அவர்களை கூட்டி சென்று கொண்டிருக்கிற நரேந்திர மோடி தேசபக்தர், ஆர்எஸ்எஸ் தேசபக்தரா? அண்ணா பல்கலைக்கழகத்திலும் தமிழ் வழியிலும் இந்தி வழியிலும் தெலுங்கு வழியிலும் மலையாள வழியிலும் படித்தவன் தான் இஸ்ரோவிலும் டிஆர்டிஓ இருக்கிறான், ஐஐடியில் படித்தவன் இருக்கிறான் என்று சொல்ல சொல்லுங்கள். மாரதட்டி சந்திராயனுக்கு விட்டவன் தமிழ் வழியில் படித்தவன், அவன் இந்த மண்ணை குறைந்தபட்சமாக நேசிப்பான். மருத்துவம் பயின்றிருந்தால் அரியலூர் மாவட்டத்தினுடைய ஒரு கிராமத்தினுடைய மருத்துவமனையில் எங்கள் தங்கையும் எங்கள் குழந்தையும் அங்கிருந்திருப்பார். அகர்வாலும் மார்வாடியும் குஜராத்தியும் நாங்கள் இனவாதம் பேசவில்லை. ஆனால் இனவாதத்தின் அடிப்படையில் இந்த முதலாளித்துவத்தினுடைய சிந்தனை முறைகள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாரும் படிங்க. மருத்துவமனை 24 இருக்கணும், யார் கண்டிஷன் போட்டா? அதையே ஒரு டிமாண்டா வைக்கிறீங்க? ஒரு ஸ்கேசிட்டி, ஒரு பற்றாக்குறையாக மருத்துவத்தை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பற்றாக்குறை உள்ள பொருள் விலையேற்றம் பெறும், இதுதான் சந்தை பொருளாதார விதி. எந்த பொருள் பற்றாக்குறையாக இருக்கிறதோ அந்த பொருள் விலையேற்றத்திற்குரியதாக இருக்கிறோம். அதனாலதான் மருத்துவத்திற்கு 1 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய், 50 லட்சம் 20 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டினுடைய பாட்டியும் மருத்துவரையா? நான் ஆரிய வைத்தியம் பார்க்க மாட்டேன், சித்த வைத்தியம் பார்ப்பேன். ஏ ஸ்கூல் ஆஃப் தாட்டே வேற. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஆரிய வைத்திய சாலைகள், தமிழ்நாட்டில் சித்த மருத்துவம் எப்படா வந்துச்சு? நான் வேற இல்லையா? எனக்கென்று ஒரு பாரம்பரியம் அரசியலும் எனக்கென்று பண்பாடும் மருத்துவம் விஞ்ஞானமும் இல்லையா? அலோபதி மருத்துவத்தில் கூட ராஜஸ்தானில் மருத்துவமனைகள் இல்லை, இங்கு 24 கல்லூரிகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கடைசியாக இந்த நாட்டின் விட்டு 67 வெளியேற்றப்பட்ட பிறகு, நான் வெளியேற்றப்பட்ட பிறகு இனி வரபோய் வரவே போறதில்லை. அப்படி என்று சொன்னால் 67 வெளியேற்றப்பட்ட காங்கிரசே திரும்ப வர முடியாது என்று சொன்னால் 2017 பிறகு கழகங்கள் இல்லாத ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வந்துவிட முடியுமா? ஏன் ஏஜிபி வச்சு எங்களை என்னடா பண்ணிட முடியும்? பிடிக்கலன்னு ஒரு பொண்ணு சொன்ன பிறகு தொட முடியுமா? லட்சக்கணக்கான மக்களை இந்த தமிழ்நாட்டில் இருந்து சொல்ல வைப்போம். அரசியல் அங்கிருந்தா பறக்குது, வீதியில் அங்கதான் பறக்குது. உன்னை பிடிக்கவில்லை என்று சொல்ல வைப்போம். நீ என்னடா பண்ணிருக்கிற 60 ஆண்டுகள்? ரோடே போடல. நீட் தேர்வு, அன்பான தோழர்களே, பல்வேறு விமர்சனங்கள், திருமுருகன் கைதுக்கு பிறகு வெளியான பிறகு நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்க RA, RAW, IBO, கியூ பிரான்ச் உருவாக்கப்பட்ட இயக்கமாங்களா? நீங்க பேஸ்புக்ல பார்க்கலாம். மிக தைரியமாக சொல்லுவோம், ஆணவம் மிக்கவர்கள் நாங்கள். இந்த வார்த்தை திருமுருகனுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, எங்க தோடல் ஆணவம் மிக்கவர்கள். இயக்கத்தில் சேர வேண்டும் என்று சொன்னால் ஆணவம் மிக்கவர்கள் மட்டும்தான் வரணும், ரௌத்திரம் பழக வேண்டும். ஏன் சொல்றோம்?
பிச்செடுத்து வாழ வழி இல்லை. இந்த வெள்ளைத்தாளில் கிறுக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை காலை இந்த இயக்கத்தை மூடிட்டு போயிடும். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை வைத்துக் கொண்டு வேலை செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு இல்ல. வேலை போனா மாசம் 2 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வேலை எங்களுக்கு இருக்குடா. நாங்க 2 மாஸ்டர் டிகிரி முடிச்சவன் எல்லாம் கேக்குறான் பேஸ்புக்ல, நீ யாரான்னு. நக்சல் பாரி இயக்கம்னு சொல்றான் எச் ராஜா. நாங்கள் பயப்படவில்லை, நாங்கள் பயப்படவில்லை. ஏன் அதை மறுக்கிறோம்? அதுலதான் எங்களுடைய பண்பாடும் வரலாற்று பூர்வமான எங்கள் வள்ளுவனுடைய அந்த பண்பு இருக்கு. ஏன் என்று சொன்னால் நாங்கள் அதில் இல்லை. காவல்துறை எங்களை கைது செஞ்சிடும், வரலாற்றை திருடு கொண்டு இருக்கிறார்கள். நாங்க திருட மாட்டோம், வரலாற்றை உருவாக்குவோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பிரபாகரனுடைய தோழர் பிரபாகரனுடைய படத்தை நாங்கள் ஏன் போடவில்லை? ஏன் போராளிகளுடைய படத்தை போடவில்லை? பயம் அல்ல, கைதுக்கான பயம் அல்ல, அவர்கள் செய்த தியாகத்தினுடைய அளவுக்கு நாங்கள் இல்லை. இந்த பண்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல் உணர்வை, இந்த ஒழுக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏழையா மேனிபெஸ்டோ ரெடி பண்ணல. தமிழ்நாட்டில் என்ன நிகழ்ந்து கொண்டிருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் என்பது 5 ஆண்டுகள் அல்ல. இயக்கம் தொடங்கி 5 ஆண்டுகளில் முடிவு பெறுவதல்ல. அதுவரை சும்மா இருப்பதா? நீட் தேர்வில் நாங்கள் வைத்த அரசியல் முழக்கத்தை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடி தீர்வு, நீட் தேர்வை ரத்து செய். 2வது தீர்வு, பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வா. 3வது சரியான தீர்க்கமான தீர்வு, இந்த உலக பொது வர்த்தகத்தில் இருந்து இந்திய அரசே வெளியேறி சொன்னோம். இதை விட என்னடா மேனிபெஸ்டோ வேணும்? எமது முழக்கம் அரசிய தீர்க்கம் கொண்டது. திருமுருகன் காந்தி டேனியலா? ஆமாம். திருமுருகன் காந்தி தெலுங்கனா? ஆமாம். திருமுருகன் காந்தி பெங்காலியா? ஆமாம். நாங்கள் சொல்கிறோம் திருமுருகன் எவனாவது இருந்து விட்டு போகும். தமிழ் மக்களுக்கு திருமுருகன் காந்தி தோழரியா? ஜாதி சொல்ல சொல்றியா? திருமுருகனை ஜாதி சொல்ல சொல்றியா? அம்பேத்கரையும் பெரியாரையும் வழிகாட்டுதலாக கொண்டு ஜாதி ஒழித்த தமிழ் தேசியம் தானே ஒழிய, ஜாதி ஒழித்த கிடைக்கின்றதான ஒழிய, எப்படி சொல்ல சொல்ற? யார் என்ன எந்த அடையாளத்தை சொல்வது? தமிழ்நாடு சூறையாடப்படுகிறது. மாற்று கருத்து கிடமே இல்லை. எதிரி யார்? முதலில் மூலதனம் வரும். புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்றது பொருளாதார சத்தவும். முதலில் மூலதனம் வரும். மூலதனத்திற்கு ஏற்ற தொழிலாளர்களும் தொழிலாளர் வகை பட்டியலும் வரும். முதல்ல பில்டிங் கட்டுறதுக்கு பணம் வரும். அப்பதான் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரிசால இருந்து அங்க விவசாயி வருவான். அவனை வந்தேறின்னு சொல்ல சொல்றியா? நாங்கள் மூலதனத்தை குறி வைக்கிறோம், நீ கட்டணம் கட்டணம் குறி வைக்கிற. யாரா சரி? சொல்கிறோம் கருப்பு மட்டுமே அரசியல், சிகப்பு மட்டுமே விடுதலை. ஒன்ன சொல்லு, கருப்பா சிகப்பா? கருப்பு மட்டுமே அரசியல், பண்பாட்டு அரசியல். சிகப்பு மட்டுமே விடுதலை. சினிமாக்கு உலக பொது வர்த்தக கழகத்தில் இந்தியாவுடைய ரேஷன் கடை மூடப்பட்டது குறித்து கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் விருப்பம் இருக்குமா? நீ அவனை நோக்கி கேள்வி எழுப்பாமல் ஒரு 500 பேர் ஒரு 100 பேர் சிறைச்சாலையில் கூடிட்டான்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல முகநூல்ல பொங்குகின்ற என் அன்பு சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். எதிரி நாங்கள் அல்ல, எதிரி நாங்கள் அல்ல. இந்த நாட்டினுடைய ஆளுகின்ற கட்சிகள் RSS இந்த நாட்டினுடைய மூல வளங்களை கொள்ளையடிக்கின்ற தொடர்ச்சியான செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன தகவல் சொல்றேன். 1991 ரயில்வே ஊழியர்கள் 4வது இருக்கிற D4 சொல்லக்கூடிய அந்த டி கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னா 16 லட்சம் பேர். புரிந்து கொள்ளுங்க சமூக நீதி எப்படி அடிக்கப்படுதுன்னு. RSS கார இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, ராமகோபாலன், அர்ஜுன் சம்பத்து எல்லாரும் பேசிடுவாங்களா? 16 லட்சம் பேர் டி கிளாஸ்ல இந்தியாவினுடைய வகைப்பட்டியல இடஒதுக்கீட்டின் சார்பாக வேலை செய்தவர்கள் 2014 வெறும் 71,000 பேர். மீதி எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது. தனியார் மயமாக்கப்பட்டு விட்டாலும் வேலை கிடைக்கும். ஆனா என்னன்னா, ரயில்வேல கோட்ரஸ் கிடைக்காது, பென்ஷன் கிடையாது, ரயில்வே பாஸ் கிடையாது, ரயில்வே மருத்துவமனை கிடையாது, ரயில்வே கல்வி முறை கிடையாது. ஆக தனியார் மயம் படுத்துகின்ற, தனியாரத்தை விற்கின்ற RSS இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள் என்று சொன்னால்
இந்த தேசபக்தர்களை ஒழித்து கட்டிவிட்டு சமூக நீதியையும் சமூக பொதுவுடமையும் உருவாக்க துடிக்கின்ற நாங்கள் யாரடா போ, உனக்கும் மேலானவன் தானே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் டிஎஃப்ஏ. இந்த டிஎஃப்ஏ தான் நிர்மலா சீதாராமன் கையெழுத்து போட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாங்க. நீங்கள் இதை இந்த அரசியல் பொருளாதார விஷயங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இவர்கள் கைதுக்கு பின்னால் உள்ள இந்த அரசியலை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், திருமுருகன் காந்தியினுடைய வீடியோக்களை நீங்கள் தயவு செய்து பாருங்க. எங்கேயாவது பிசிர் அரசியல் பிசிர் தட்ட முடியுமா? மக்கள் மொழியில் எளிமையாக விரிவான அரசியலை உங்கள் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக தான் அவர் குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அவரை உருவாக்கினோம், அவர் ஆல்டர்னேட்டிவ். இவன் சொல்ற நீங்கள் இந்த பகடி புகழி பேசுகின்ற நபர்களை புறந்தள்ளி விட்டு பாருங்கள். இவனுக்கு எப்பயுமே சந்தேகம், ஒரு நிரபரபுத்துவ ஒரு அந்த பண்பாட்டு அடிப்படையிலே இருக்கிறான். நான் இந்த இடதுசாரிகளாக, தீவிர இடதுசாரிகளாக குறை சொல்லுகின்ற கம்யூனிஸ்ட் பண்ணையார்களை நோக்கி கேட்கிறோம், நீ டாஸ்மாக் எதிராக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் உலக பொது வர்த்தகத்துக்கு எதிராக போராடணும், எதையா பிரதான முரண்பாடு? ஏ உனக்கு தெரியும், எனக்கு உனக்கு உன் லாங்குவேஜ் நானும் பேச முடியாதா? எது பிரதான முரண்பாடு? திருமுருகன் காந்தி இந்திய அரசாங்கமே ஏன் இந்த வலியோடும் இந்த கோபத்தோடும் சொல்லுகின்ற சொன்னால், எதிரி வலிமையாக இருக்கின்ற காரண தொடர்ச்சியில் தான். எப்படி பாளையக்காரர்கள், நாளைய பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போராடி தூக்கிலிட்டார்களோ, மீதி 72 பாளையங்கள் இருந்தது. வரலாறு தெரிந்து கொள்ளுங்க. மருது சகோதரர்கள் பாளையக்காரர்கள், புலிதேவன் ஒரு பாளையக்காரர்கள், கட்டபொம்மன் ஒரு பாளையக்காரர்கள், தீர சின்னபை ஒரு பாளையக்காரர், கோபால் நாயக்கர்கள், இவர்கள் இந்த பாளையக்காரர்கள் போராடி தூக்கிலிட்டார்கள். மீதி பாளையக்காரர்கள் தான் ஜமீன்தார்களாக மாறினார்கள். நீங்க ஜமீன்தாரா இருக்காதீங்க, நாங்கள் பாளையக்காரர்களாக இருந்து மருது போன்றும் புலிதேவனை போன்றும் தீரன் சின்னமலையை போன்றும் கோபால் நாயக்கரை போன்றும் திப்பு சுல்தானை போன்றும் அந்த பரம்பரையில் இருந்து நாங்கள் எங்களை மாய்த்து கொண்டாவது இந்த இந்த சமூகத்தின் அரசியலை சொல்லுவோமே ஒழிய உனக்கு எல்லாம் பயப்பட முடியாது. புரிந்துகொள், புரிந்துகொள், அவ்வளவுதான். எளிமையா சொன்னா புரிஞ்சுக்கோ. அதுவே தொடர்களே, நேரம் இல்லை. நான் இறுதியாக தொடர் திருமுருகன் குறித்து நான் சில விஷயங்கள் சொல்லவே, நாங்கள் பொதுவாக மேடலை ஏற்ற மாட்டோம். ஏன்னா ஒரு கடின உழைப்பு 2009 எங்களுக்கு எந்த இஷ்டமே கிடையாது. உங்களை போன்று ஊர் ஊராக சுற்றுப்பவர்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பலாம். கதிராமங்கலத்திற்கான போராட்டம் அல்ல, G20 நாடுகளுக்கு எதிரான போராட்டம். அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்கள் படித்த இளைஞர்கள், நீங்கள் படித்த இளைஞர்கள், நீங்கள் அதை புரிந்து கொண்டு மக்களிடம் சொல்லணும். 20 நாடுகளுக்கு எதிராக போராடுறான். பெட்ரோலிய மண்டலங்கள் அப்ப வளர்ச்சி கூட அதான் பேசுவோம். நான் தயார். நீ எந்த கேம்பிரிட்ஜ், எந்த ஆக்ஸ்போர்டு, நாங்க தானே சொன்னோம். கருப்பு பணம் ஒழிச்ச 1.5 மணி நேரத்தில் சொன்னோம்ல, நீ யாருன்னு ஃபேஸ்புக்ல போய் தேடி போய் பாருங்க. ஒரே நாள்ல சொன்னோம்ல, நீ வந்து பணத்தை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரல, நீ பொருளாதாரத்தை அழிப்பதற்காக இன்ஃபார்மல் செக்டர் கணக்கில் வராத பொருளாதாரத்தை அழித்து மக்களின் பொருளாதாரத்தை அழித்து பெருமுதலாளிகளுக்காக செய்யப்பட்ட முறை என்று நீ நவம்பர் 8 சொன்ன, நவம்பர் 9 நாங்க சொன்னோம். இந்தியாவினுடைய எந்த கொம்பனும் சொல்லல, தைரியமா சொல்ல தேடி போய் பாருங்க. எங்களுடைய மே 17 இயக்கத்தினுடைய முகநூல போய் பாருங்க. நாங்க சொன்ன ஒரே நாள் 24 hours நீ யாருன்னு சொன்னையா? எங்களுக்கு தெரியாதா? GST வந்துச்சு, எல்லாரும் 20%, 28%, 14%, 12%, 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
மாநிலங்களுக்கு வரி போடுகின்ற உரிமை இல்லை என்று சொன்னால் அந்த மாநிலம் நல திட்டங்களை எப்படி செயல்படுத்த முடியும்? நிதியமைச்சர் போய் இருப்பாருங்க, அந்த கவுன்சில் பேசினாதான் வரி. இவன் விருப்பப்பட்டு ஒரு குறிப்பான தேர்வுக்காக, குறிப்பான ஒரு திட்டத்திற்காக வரியை ஏற்றுவதோ குறைப்பதோ முடியாது. கவுன்சில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்களித்தால் மட்டும்தான் அந்த உரிமை பெற முடியும். இத திருமுருகன் பேசினாயா? அதுதான் குண்டா சட்டம்.
தமிழ்நாட்டில் மிக சரியாக அரசியல் பொருளாதாரத்தை பேசிய காரணத்தால் தான் குண்டச்சாட்டோம். இனியும் நாங்கள் பேசுவோம். நீ என்ன பண்ணிட முடியும்? உன்னை பிடிக்கல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, அவ்வளவுதான். தோழர் அருள்முருகன் உன்னை பிடிக்கவே இல்லை என்று ஒற்றை வரியில் சொன்னார். இதைத்தான் இதே இடத்தில் தனது இறுதி பேருரையில் தந்தை பெரியார் சொன்னால், நீ வேறு, நான் வேறு, உன் பண்பாடு வேறு, என் பண்பாடு வேறு. ஆகவே தோழர் அருள்முருகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த ஆள்தூக்கி சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 120 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்த தமிழர் விடியல் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், தமிழர் விடியல் கட்சி என்பது தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்